சென்னையில் 50,000 ரூபாய் மாமூல் கேட்டு கடைக்காரரை மிரட்டிய ரவுடி மீது புகார் எழுந்திருக்கிறது. யாரை கண்டும் பயமில்லை என போலீசாருக்கு எச்சரிக்கை விடும் வகையில் அந்த ரவுடி பேசிய ஆடியோவும் வெளியாகி இருக்கிறது. நடவடிக்கை பாயுமா? காசு நான் கேட்கதான் செய்வேன், கொடுக்கலையா நைட்டு நான் பாத்துக்கிறேன். விடு, நீ தொழில் எப்படி பண்றேன்னு நான் பாக்குறேன். ஊர்ல கடை வச்சு இருக்காத, கடை வச்சிருந்த உன்னை விட்டுருவேன், கடை இல்ல அச்சு நொறுக்கிடுவேன். இப்போ கடந்த ஆண்டு பொழிச்சலூரில் ஆயுத பூஜையின் போது பணம் கேட்டு கொடுக்காததால் பழைய இரும்பு கடையை சூறையாடிய வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்த பிரபல ரவுடி சிலம்பு தற்போது ஒரு மருந்தக உரிமையாளர் ஒருவரிடம் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். பிரபல ரவுடி மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா? சென்னை தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கம் பகுதியில் வினோத்குமார் என்பவர் வசித்து வருகிறார். இவர் அதே பகுதியில் மருந்தகம் ஒன்றை சுமார் 5 வருடங்களாக நடத்தி வருகிறார். கடந்த 5 மாதத்திற்கு முன்பு அதே பகுதியில் மற்றொரு மருந்தகம் ஒன்றை திறந்துள்ளார். இதை பார்த்த அதே பகுதியைச் சேர்ந்த 28 வயது மதிக்கத்தக்க சிலம்பு என்ற ரவுடி வினோத்குமாரிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். தங்கள் பகுதியில் கடை நடத்த வேண்டுமானால் 50,000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டியுள்ளார். பணம் தரவில்லை என்றால் கடையை நடத்த விடமாட்டேன் என்றும், பணம் தர மறுத்தால் கொலை செய்து விடுவதாகவும் கூறியுள்ளார். கடை பார்க்கறதுக்கு இல்லைண்ணா, நீங்கள் திரும்ப திரும்ப காசு காசு காசுனா நான் எங்கே போவேன் சொல்லுங்கள். நானே ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். காசு நான் கேட்க தான் செய்வேன், நீ கொடுக்கலையா நைட்டு நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல போன வையே நான் பாத்துக்கிறேன். இல்ல சொல்றது கேளுங்க, நான் சொல்றேன். தொழில் என் ஊர்ல தானே தொழில் பண்ற, நீ தொழில் எப்படி பண்றேன்னு நான் பாக்குறேன். நீ போய் யாரு இருந்தா ரவுடி போய் கிட்ட சொல்லு போ, ரைட்டா நான் பாத்துக்கிறேன். நீ யாருக்குன்னா போய் சொல்லு, கூட்டணும் யாருன்னா போயிட்டு கூட்டணும். உனக்கு தெரிஞ்ச அந்த எந்த ரவுடி பையன் தானே போய் கூட்டுவா, நான் பாத்துக்கிறேன். நீ தொழில் எப்படி பண்றேன்னு நான் பாக்குறேன். ஊர்ல கடை வச்சு இருக்காத, கடை வச்சிருந்த உன்னை விட்டுருவேன். தனது மிரட்டல் குறித்து யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுமாறும், யாராலும் எவராலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றும், மன்னிவாக்கம் தனது கோட்டை என்றும் சிலம்பு பேசியுள்ளார். அவங்க வந்து உன்னை வந்து எல்லாத்தையும் பண்றாங்களா, மெடிக்கலுக்கு பாதுகாப்பாகவே இருப்பாங்களா 24 மணி நேரம் வந்து? நான் பார்த்து கத்தி ஏத்தி வெட்டினா என்னடா பண்ணுவாங்க அவங்க? அவங்க வந்து பேசும்போது எனக்கு தலை மண்டை சூடாவது. தேவையில்லாம உனக்கு எதனா தொல்லை கொடுக்குற மாதிரி வச்சுக்காத. ஜெய் சொல்லிட்டா ஜெய் கோயில் உள்ளே போய் வெட்டின, கோயில் உள்ளே போய் வெட்டின, கோயில் உள்ளே போய் வெட்டின. மேலும் 10க்கும் மேற்பட்ட ஆட்களை அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். பயந்து போன வினோத்குமார் மருந்தக சங்கத்தினரிடம் சென்று கூறியுள்ளார். அவர்களின் அறிவுறுத்தல் படி மன்னிவாக்கம் போலீசில் சிலம்பு மீது வினோத்குமார் புகார் அளித்தார். புகாரை பதிவு செய்த மன்னிவாக்கம் போலீசார் ரவுடி சிலம்பு குறித்து விசாரித்தனர். விசாரணையில் கடந்த ஆண்டு பொழிச்சலூரில் உள்ள இரும்பு கடையில் புகுந்து ஆயுத பூஜை கொண்டாடுவதற்காக பணம் கேட்டு தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவத்தில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்துள்ளார். சிறையிலிருந்து வெளிவந்ததும் மீண்டும் சிலம்புவின் ஆட்டம் தொடங்கியுள்ளது. ஏற்கனவே கொலை கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் வினோத்குமார் புகாரில் சிலம்புவை மன்னிவாக்கம் போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக மருந்து வணிகர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். நேற்று வந்து நம்ம கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த கூடுவாஞ்சேரி மண்டலம் மற்றும் கிழக்கு தாம்பரம் மண்டல நிர்வாகிகள் போயிட்டு
இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு இப்போ வந்து மஃப்டியில் போலீஸ் வந்து போட்டிருக்காங்க. அந்த அக்யூஸ்ட் வந்து ஏற்கனவே உள்ளே இருந்து கடந்த 22ஆம் தேதி தான் வெளியே வந்திருக்கிறான். இப்போ வந்து இந்த விஷயம் வந்து நேற்று ஈவினிங் மறுபடியும் எனக்கு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து பேசினாங்க. மேலே டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அவரை வந்து குண்டாஸில் போட சொல்லி ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எஸ்பி ஆஃபீஸில் நமக்கு வந்து இந்த விஷயமா நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. சிலம்புவை கைது செய்து அவரது ரவுடித்தனத்திற்கு போலீஸார் முடிவு கட்டுவார்களா?